இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை என்பது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. நாங்கள் சொல்றது தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு. என்னை பெற்ற தாய் எனக்கு பால் ஊட்டும் போதே, மாரில் குழந்தை பால் குடிக்கும் போதே மனநிறைவு அடைந்துருவாள் பெற்ற தாய். இது தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு. வாடகை தாய் பொருளாதாரம் என்பது பால் ஊட்டும் போது அவருக்கு எந்த மனநிலையும் வராது. குழந்தையை கொடுத்து விட்டு பால் ஊட்டியதற்கான காசை கையில் வாங்கும் போதுதான் மனநிறைவடைவாள். இதுதான் வாடகை தாய் பொருளாதார முறை. இந்தியா வச்சிருக்கிற மற்ற நாடுகள் வச்சிருக்கிற மேடின், இந்தியா வச்சிருக்கிற மேக்கின், மேக்கின் பொருளாதார கொள்கை என்பது வாடகை தாய் பொருளாதார கொள்கை முறை. கற்பப்பையை வாடகைக்கு விடுகிற முறை. வயிறு என்னது, கரு என்னதில்லை. நான் குழந்தையை பத்து மாதம் சுமந்து பெறுவேன், வயிறு வெறிய என்கிட்ட இருக்கும், குழந்தைய அவன் தூக்கிட்டு போயிடுவான். இதான் வாடகை தாய் முறை. இதான் மேக்கின் இந்தியா. நாம சொல்றது மேடின் இந்தியாவா மாத்தணுங்கிறோம். இந்த பொருளாதார கொள்கையே ஆபத்தானது, இதை தகர்க்கணுங்கிறோம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. நீரை பற்றி, சோரை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, மரங்களின் தேவையை பற்றி, மலைகளின் அவசியத்தை பற்றி. 33 விழுக்காடு காடுகள் இருக்குன்னு ஒரு நாட்டின் நிலப்பரப்புல, இங்க 13 விழுக்காடு தான் இருக்குதுன்னு நாடு சொல்லுது. இது எவ்வளவு பேராபத்தான போக்கு. காடு இல்லைன்னா நாடு எப்படி இருக்கும்? மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும் என் மக்களே, மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. நம்ம ஐயா அப்துல் கலாம் என்ன கற்பிக்கிறாங்க? அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போய்விட்டது, ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்கிறார்கள். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மரம் மலை நிழல் பறவை பட்சிகளின் வீடு காடு உயிர் என்று உங்கள் பிள்ளைகள் வனம் செய்வோம் என்ற ஒரு அமைப்பை சுற்றுச்சூழல் பாசறை மூலமா பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று பூமியெங்கும் மரங்களை நட்டு பனை விதைகளை தூவி வரோம். இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு பாசறையை, ஒரு படைப்பிரிவை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், திருப்பூரை சார்ந்த ஐயா ஈஸ்வரன் தலைமையிலே லஞ்ச ஒழிப்புக்கென்று ஒரு பாசறை வைத்திருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான். சுற்றுச்சூழலுக்கென்று பாசறை. நல்லா அதை பத்தி கவலைப்பட மாட்டான். உங்களுக்கு மட்டும் அரசியல் செய்வான், உங்களுக்கு மிக்சி தரம்பான், கிரைண்டர் தரம்பான், டீ ஸ்கூட்டிக்கு மானி கொடுப்பான். இது உங்களுக்கு மட்டுமே பேசுவான். வெறும் மனிதர்களுக்கு மட்டுமே பசப்பான இனிப்பான கசப்ப வார்த்தைகளை சொல்லி மயக்கி வாக்க பறிக்கிறதுக்கு. நாங்கள் அப்படி இல்லை. பூமிக்கு அரசியல் செய்யணும். மண்ணை காப்பாற்றாது, மண்ணை வாழ வைக்க அரசியல் செய்யாது, அதில் வாழுகிற மனிதனை வாழ வைக்க முடியாது என்கிற உயிரியல் உண்மையை, அடிப்படை உண்மையை, அறிவியல் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நாங்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்கள் பேச்சுகளை மிக உற்று நோக்கி கவனிக்கணும். அன்பு பெற்றோர்கள், என் அருமை சொந்தங்களே, இந்த கோயிலுக்கு போனால் நல்ல வரம் கிடைக்கும் என்று தேடி போய் கும்பிடுகிற என் மக்கள், இந்த கடைக்கு போனால் நல்ல உணவு கிடைக்கும், சுவையான உணவு கிடைக்கும் என்று தேடி போய் சாப்பிடுகிற என் சொந்தங்கள், இந்த கடைக்கு போனால் சேலை நன்றாக இருக்கும், வேட்டி நன்றாக இருக்கும், சட்டை நன்றாக இருக்கும், தேடி போய் வாங்குகிற என் சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்களே, என் அக்கா தங்கைகளே, என் அம்மா சின்னம்மாக்களே, 6 மாதம் கட்டி கிழிக்கிற சேலைக்கே அத்தனை புரட்டு புரட்டுகிற நீங்கள், 5 ஆண்டு கால எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை கொஞ்சம் தேடுங்கள், கொஞ்சம் தேடுங்கள். எல்லாவற்றையும் தேடுகிற என் மக்கள், நல்ல அரசியலை, நல்ல தலைவனை தேடுங்கள். உங்களை தேடி தேடி வருகிற தலைவனை நீங்கள் நம்பாதீர்கள். ஊழ கும்பிடு போடுவான், கையில விழுவான், அவன் ஏமாற்றுகிறான். உங்கள் பிள்ளைகள் நிமிர்ந்து நின்று நாணயமாக ஓட்டுக்கும். ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்த பிள்ளைகள், உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சிறிதும் சிந்திக்காத பிள்ளைகள். அவர்கள் ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், நாங்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும், இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிற பிள்ளைகள். எனவே அறிவார்ந்த எனது இன சொந்தங்களே, என் அன்பிற்குரிய மக்களே, விவசாயியை வாழ வைக்காது ஒரு தேசத்தை வாழ வைக்க முடியாது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, அது சுடுகாடு என்று பொருள். விவசாயிக்கு 6000 ரூபாய் போடுகிறேன் என்கிறார் ஐயா மோடி, 2000 ரூபாய் தான் போட முடியுது என்கிறார். விவசாயிக்கு 6000 கொடுக்கிற நிலைக்கு ஏன் போனான் விவசாயி? இதனால விவசாயி அப்படி போயிட்டான். விவசாயி கஷ்டப்படுறான்னா நாடு கஷ்டப்படுதானே, மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள போகுது தானே. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தொழில் வளர்ச்சியில் முன்னேறிவிட்டால் உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்கிறார்கள். எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வீர்கள்? எல்லா நாடுகளும் தொழில் வளர்ச்சிக்கு வேளாண்மை கைவிட்டு போய்விட்டால் எந்த நாட்டில் இருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்வீர்கள்? பதில் உண்டா?
பத்து கோடி மக்களா, இருபது கோடி மக்களா, 130 கோடி மக்கள். இப்போதே 30 கோடிக்கு குறைவில்லாத மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள். நாட்டின் பச்சிலங் தலிர்கள் இளம் குழந்தைகள் பல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு இரவு உறங்க செல்கிறார்கள். பாம் போட்டுக் கொள்வது மட்டும் பயங்கரவாதம் அல்ல என் அன்பு மக்களே. சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வது போல கொடிய பயங்கரவாதம் உலகத்தில் ஒன்று இல்லை. அதை போக்குவதற்கு இவர்கள்ட்ட எந்த திட்டம் இல்லை. உங்க பிள்ளைகள்கிட்டதான் அது இருக்குது. அதனால மதிப்புமிக்க உங்கள் வாக்கை பிக்காம நிற்கதியா நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு போட்டு வலிமை சேர்த்து வெல்ல வைங்க. 3 வேளை சாப்பிடுறீங்க, பசிச்சு சோர்றீங்க, ஒவ்வொருத்தரும் நன்றி உணர்ச்சியோடு விவசாயிக்கு ஓட்ட போடுங்க. விவசாயிக்கு போடலன்னா ஒண்ணும் இல்லை, சாப்பிடாதீ, அதுக்கப்புறம் சோர்றீங்க, சோர்றீங்க, வெக்கப்படுங்க, வேதனைப்படுங்க. 3 வேளை எல்லா மனிதனும் மனிதர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்யறான், ஆனால் விவசாயி மட்டும்தான் உலகத்துக்கு சோறு போடுற தெய்வத்தின் தொழிலை செய்யறான். உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று தமிழ் மறை புதிக்குது. உழுவார் உலகத்திற்கு அச்சாணி போன்றவன். அதனாலதான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் என்கிறது தமிழ் மறை. நன்றிக்குரிய மக்களே, மறையின் மொழி நின்றதன் வழி நின்று வாழ்கிற என் அன்பு தமிழ் சொந்தங்களே, எளிய பிள்ளைகள் உங்களை எங்களை கைவிட்டு விடாதீர்கள். உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லை என் அன்பு பிரிவு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே. சாதி மத உணர்ச்சியை தூண்டுவார்கள், இடம் கொடுத்து விடாதீர்கள். கடவுள் சாதி மத உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, ஆனால் அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது, புனிதமானது.